ஒரு கணவன் மனைவி மற்றும் அவர்களது ஒரு வயது குழந்தை மற்றும் மூன்று வயது மகன் ஆகியோர் ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் மூன்றாவது மாடியில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் தாயார் வெளியே கடைக்கு சென்று விட்டார் தகப்பன் தன்னுடைய இரு பிள்ளைகளையும் மிகவும் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தார் திடீரென அவரால் கட்டடம் சூடாவதை உணர முடிந்தது ஏதோ ஆபத்து என்பதை உணர்ந்த அவர் சீக்கிரமாய் கட்டடத்தை விட்டு வெளியே வர தீர்மானித்தார் ஓடி சென்று இருந்த தனது மகளை தூக்கி கொண்டு தன் மகனை தனக்கு பின்னாலே வரும்படி கட்டளை கொடுத்துவிட்டு அவர் படிகளில் சுற்றி சுற்றி இறங்க மகனோ தனக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு பொருளை எடுக்க அறையில் தேடி கொண்டிருந்தான் தகப்பன் கீழே இறங்கித்தான் பார்த்தார் மகன் தன்னோடு வரவில்லை என்பதாக ஆகவே அவர் மறுபடியும் மேலே போக முயற்சித்து குழந்தை ஒருவரிடம் ஒப்படைத்து மேல் நோக்கி ஓடி வாசலண்டை வந்தார் ஆனால் வாசல் படிகளில் தீ பற்றி அவரால் உள்ளே செல்ல முடியவில்லை மகனும் விளையாட்டு பொருளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வர எத்தனைத்தான் ஆனால் படிக்கட்டுகளில் தீ பரவி மேல் நோக்கி வந்து கொண்டிருந்தது மறுபடியும் அறை நோக்கி ஓடி வந்தான் சத்தமிட்டவாறு அப்பா அப்பா என கத்தினான் தகப்பனோ கீழே நின்று மகனே நீ எங்களுடைய வீட்டு ஜன்னலினால் கீழே குதி என்றார் அப்பா உங்களை எனக்கு தெரியவில்லை என மகன் கூறினார் ஆனால் தகப்பனோ நீ கீழே குதி என மீண்டும் மீண்டும் கூறினார் மகன் இல்லை அப்பா எனக்கு பயமாக இருக்கிறது உங்களை என்னால் பார்க்க முடியவில்லை தயவு செய்தனை காப்பாற்றுங்கள் என்றே கத்திக் கொண்டிருந்தான் அத்தோடு மூன்றாவது மாடியை நோக்கி தீ பரவி இருந்தது கடைசியில் ஒருவாறு மகன் ஏதும் செய்ய வழி இல்லாது கீழே குதித்து விட்டான் தயார் நிலையில் இருந்த அப்பா அவனை மிகவும் பத்திரமாக ஏந்தி கொண்டார் அருமையானவர்களே எபிரேயர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் ஒருபோதும் பார்த்ததே இல்லை ஆனாலும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை பத்திரமாய் நடத்த வல்லமுள்ள இருக்கின்றார் ஆகவே அவர் எப்பொழுதும் நம்மை கவனிக்கிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை பராமரிக்கிறார் என்கிற ஒரு சிந்தனையோடு விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்தும் வாழ்வோமாக ஆமேன்